நம்ம சேனல் பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜெயகிருஷ்ண. நம்ம சேனல் நீங்கள் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் உங்கள் வீட்டு காலிங் பெல்ல கிளிக் பண்ணுறதை நினச்சி ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும், உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஒரு விஷயம் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட சூசைட் கேஸில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படின்ற ஒரு யங் பாலிவுட் ஆக்டர், இவர் பார்த்திங்க அப்படின்னா கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி அவரோட வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு சைடில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் சூசைட்லாம் பண்ணிக்கல, இவருக்கு மர்டர் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக போலீஸ்லாம் உள்ள இன்வால்வ் ஆகி ரொம்பவே டீப்பாக அந்த கேஸை நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் எப்படி இறந்து போனாருன்ற ஒரு விஷயம் கரெக்டாக நம்மளுக்கு தெரிய வரல. ஸோ இப்போ வரைக்கும் அவருடைய கேஸில் புதுசு புதுசாக ஒரு விஷயம் நம்மளுக்கு தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சுஷாந்தோட கேஸில் நிறையவே ட்விஸ்ட் இருந்த காரணத்தினால ஸோ இந்த கேஸை ரீசெண்டாக சிபிஐக்கு மாற்றினாங்க. அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கேஸில் புது புது விஷயங்கள் ரொம்பவே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ரீசெண்டாக இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்தோட டெத்தில் போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டில் சுஷாந்தோட லவரை விசாரிக்கும் போது, இதில் அந்த சுஷாந்த் சிங்கோட லவர் அதாவது ரியா அப்படின்றவங்க போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க 25 பேர் இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 பேரும் இந்திய தடை பண்ண போதைப்பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த போதைப்பொருளை சப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் படத்திலலாம் நடிச்சு கலைக்கிட்டு வந்த ராகுல் பிரீத் சிங்கும் இந்த 25 பேரில் ஒருத்தவங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ராகுல் பிரீத் சிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் படத்தில் NGK அது மட்டும் இல்லாமல் தீரன் அதிகாரம் 1 போன்ற படத்திலலாம் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களும் இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ண லிஸ்ட்டில் இருக்குது, நம்மளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் சாரா அலிகான் அப்படின்ற ஒரு பாலிவுட் ஹீரோயினும் இதில் மாட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் இவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சுஷாந்தோட லவ்வரான ரியா அப்படின்றவங்கள இவங்க ஜெயிலில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சாரா அலிகான், ராகுல் பிரீத் சிங் இவங்களெல்லாம் கண்காணிப்பில் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு NCP இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம ரியா சொன்னாங்க பார்த்தீங்களா, மொத்தம் 25 பேர் இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 பேர் தான் NCP காரங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லல. ஸோ அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் கிருஷ்ணா.